ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நித்யா சுரேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு. இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை பயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். இதை தண்ணியில் நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற விடணும். இப்போ தண்ணி எல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து தண்ணி வச்சு நல்லா ஊற விட்டுடுங்க. இது ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊற்றினதுக்கு அப்புறமா இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த அரிசி பருப்பு அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சு வச்சிருந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அது கூட 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், மஞ்சள் தூள், வெள்ளைப்பூண்டு எல்லாமே டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்களோட உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா அரைய விடுங்க. நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப மாவு அரைக்காமல் குறை குறைன்னு அரைச்சா போதும். அவ்வளோதான், நம்ம அரைச்சாச்சு. இந்த மாவோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 அடை தோசை வரைக்கும் தாராளமாக வரும். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உப்பு காரம் எல்லாம் நீங்கள் இப்போ செக் பண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். எனக்கு நான் போட்ட அளவே கரெக்டாக இருந்துச்சு. நான் தேவையான அளவு மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். மற்றதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 2 நாள் வரும். ஸோ நான் இந்த அடை தோசையில் தாளித்து விடுறதுக்காண்டி ஒரு பேனில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சு வரணும். வெடிச்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட நான் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன சின்னதாக. அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தாளிச்சதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஊற்றுற பதத்துக்கு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தீங்கன்னா மறுநாள் வரைக்கும் இருக்காது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம தோசைக்கல்ல ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தோசை பின்னாடி கருகிடும். ஸோ இப்போது ஒரு சைடு வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது கூட நாட்டு சர்க்கரையும் வெண்ணையும் சூப்பராக இருக்கும். இல்லைனா எல்லா காய்கறியும் சேர்த்து அவியல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். நான் இங்கே தோசை கூட நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். இது கூட ஒரு கியூப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவியலும் செஞ்சு எடுத்துருக்கேன், அடை தோசைக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.